அடியே போனா என்னதான் உள்ள அப்படி பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியலையே. எந்த வீட்லேயும் இப்படி தாங்க ஒய்ஃபுங்க, ஹஸ்பண்டுங்க வேலைக்கு கிளம்புறாங்கன்னா டக்குன்னு லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணி வண்டியில் கொண்டு வந்து வைக்கணுன்ற கொஞ்சம் கூட வேகமே கிடையாது, லேட் பண்ணுவாங்க. ஏய் சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு ஆபீஸுக்கு. வர வர இருங்க, என்ன ஏன் கத்திட்டே இருக்கீங்க? ஆமா அங்க என்ன மேனேஜர் ஒப்பனா உட்காந்துக்கிறான், எங்க மேனேஜர் தானே. என்ன ஏன் லஞ்ச் பேக் எடுத்துன்னு, நீ பாட்டு வேன் பேக் எடுத்துன்னு வெளியில போறோம். என்ன இப்படி கிராண்டா, எங்க எங்க வெளியில போறோம்? ஆமா நம்ம சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகலான்னு பிளான் பண்ணியிருக்கியா? உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு ஏன் என்ன அனுப்பி வைக்க போகிறீங்க? அங்கே போனால் தான் சண்டை போட்டுறேன்னு சொல்லி தான் என்ன போக விட மாட்டேங்கிறீங்களே. அப்போ உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு ஏதாவது போகலான்னு பிளான் பண்ணிட்டியா? அங்கே போனாலும் தான் சண்டை வருதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வரத்தி விட்டுறாங்க. என்ன ஏண்டி இன்னும் இங்கே வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? ஆஃபீஸ் போகிற டைமில் என்னமோ இங்கே பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்க. ஆமாம் இப்போ எதுக்கு தான் கிளம்பிருக்க, அதை சொல்லு. இல்லைங்க இல்லை இல்லையாவது நொல்லையாவது, நீ உட்கார் சொல்கிறேன். ஏங்க போகிற நேரத்தில் பொண்டாட்டிங்க, அதாவது வேலைக்கு போகிற நேரத்தில் பொண்டாட்டிங்க டார்ச்சர் பண்ணுவாங்கன்றத கேள்விப்பட்டிருக்கேன், அதை தினம் தானே அனுபவிக்கிறேன். இப்போ என்ன சொல்லு, எதுக்கு இந்த சார்? இல்லைங்க என்னது இல்லைங்க நொல்லங்க, அதுலேயே என்ன பேச விடுங்க. முதல்ல நீங்கள் பாட்டிலே வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. யாருனா சரி சொல்லு, என்னத்துக்கு இப்படி கிளம்பியிருக்கேன்? என்ன எங்கே போகிற நீ? நீ ஏதாவது இந்த நம்ம ஏரியாவில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, அது பார்க்க தெரியும் அக்கா திரும்ப போல. நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து கிடைக்க போகுது, அதுக்காக போகிறோம் நம்ம ரெண்டு பேரும். நீ வந்து தொலைச்ச போற, இல்லை இல்லை நீ வந்து அமைஞ்சதே எனக்கு பெரிய விஷயம். இதில் என்ன விஷயம் கிடைக்க போகுது? என்ன என்ன சொல்லுடி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, லஞ்சில் நான் அங்கேயே கூட கேண்டீன் வாங்கி சாப்பிட்டு தொலைச்சிக்கிறேன். இப்போ தக்காளி விலை அதிகமாச்சா இல்லையா? இது ரொம்ப முக்கியம்டி, ஒரு ஆஃபீஸுக்கு வேலை கிளம்புறவங்கிட்ட போய் தக்காளி விலை ரேதி என்னப்போ தக்காளி விலை ஆயிடுச்சு, அரை கிலோ வாங்கிக்க, ரெண்டு நாள் நாலு நாள் வச்சுக்க. அதே போல பச்சை மிளகா பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனேன். இது ஒரு பெரிய விஷயம், பச்சை மிளகா பாக்குறதுக்கு போய் கடைக்கு போய் அதனால வேடிக்கை பாக்குற பொருளா? பச்சை மிளகா ஒரு கிலோ 50 ரூபான்னு போட்டிருந்தான் வெளியில. சரி நான் பாட்டுல நடந்து போயிட்டு இருந்தேன்னா சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கிலோ 15 ரூபான்னு போட்டிருந்தான். அடியே இவள 15 ரூபா போட்டா வாங்கி வந்து வச்சுக்கடி. இல்லங்க அதுல தாங்க விஷயமே இருக்கு, அதை தான் நான் சொல்ல வரேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்லையா காலி ஆகி போச்சா எல்லாம் பச்சை மிளகாவும்? என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் முந்தானம் முடிச்சுல பாக்யராஜர் முருங்கா வாங்குறதுல விஷயம் இருக்குன்னு சொன்னா ரைட். நீ இப்ப பச்சை மிளகா சொல்றீங்க? பச்சை மிளகா வாங்க போன இடத்துல என்னோட நம்பரும் பேரும் கொடுத்துட்டு வந்தேன். இதுதான் கண்ட இடத்துல போனா உன் பேரு போன் நம்பர் எல்லாம் கொடுக்க கொடுக்காதுன்னு சொல்ற. நீ அவங்ககிட்ட ஏன் கொடுக்க கூடாதுங்கிறீங்க? இல்லடி ஒரு சமூக சரி ரைட்ட குடுத்துட்டியா? குடுத்துட்டேன், அதுலதான் இப்ப வந்து போன் பண்ணி சொல்லிருக்காங்க நல்ல விஷயம். ஓ என்ன திருப்பி வந்து பச்சை மிளகா ரேட்டு கரைஞ்சிருக்கு, 1 ரூபா குறைஞ்சிருக்கு, திருப்பி வந்து வாங்கி போனானா? அப்படி இல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பச்சை மிளகா வாங்கின? நான் ஒரு 3 கிலோ வாங்கினேன். ஏண்டி 3 கிலோ பச்சை மிளகா வாங்கி என்ன பண்ண போற? ஒன்னு செய், அதை நடுப்புற நடுப்புற கட் பண்ணி மோர்ல போட்டு ஊற வச்சு நல்லா காய வச்சு அப்புறம் மோர் மிளகா வச்சு செஞ்சு சாப்பிடலாம் வறுத்து. சரி நல்லாதான் இருக்கு நீங்க சொல்றதெல்லாம், ஆனா இந்த பச்சை மிளகா வாங்கினதுக்காக நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்குதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போக போறோம். போ பச்சை மிளகா வாங்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம். என்ன விஷயம் சொல்லு? நீ சூப்பர் மார்க்கெட்ல 80,000 ரூபாய்க்கு பொருள் குடுக்குறாங்க, குடுக்கல் பிரைஸ் நடக்குது, வீட்டு ஜாமா. சோ அதுக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போய் வாங்க போறோம். ஒரு 45 ரூபாய்க்கு அதாவது பச்சை, நீ சொல்ற மாதிரி பச்சை மிளகா 15 ரூபா கிலோனா 3 கிலோ 45 ரூபா, இந்த 45 ரூபாய்க்கு இந்த பச்சை மிளகா வாங்கினதுக்காக உனக்கு 80,000 ரூபாய்க்கு பரிசுன்னு சொல்லிடுறேன். அப்படிதான் சொன்னாங்க போன்ல. நம்ம போனோம் ஏமாத்திரும், இதெல்லாம் வேலை விட லஞ்சு பேக் எடுத்து வருது. சரி கிளம்படி, இங்க இதுக்குதான் இப்ப மினிக்கு கிளம்பியிருக்க. எந்த இடம்னு தெரியல, அட்ரஸ்லாம் தெரியும் தெரியும். வா நான் ஆபீஸ் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். அதான் உன்ன மாதிரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு வா போலாம் போ. ஹலோ சார், ஸ்கீம் நல்ல ஸ்கீம் சார், காலையிலேருந்து சரியான ரஷ். ஆமாம் ஆமாம் ஆமாம், நார்த் சைடில் பாலக்கு கொடுத்தோம். ஆமாம் பாலக்கீரை கொடுத்துருந்தோம்ல ஆஃபரு. ஆமாம் இந்த பக்கம் கார்லிக் கொடுத்தோம், இங்கே சில்லிக்கு கொடுத்தோம். ட்ரை சில்லி இல்லை சார், க்ரீன் சில்லி.
ஆமாம், நம்ம 1800 ஸ்கீம் போடுறோமா, எந்த காய்க்கு என்ன கொடுத்தோம், அந்த லோல் பட்ட பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இங்கே கொடுத்தோம். கிலோ 5 ரூபா, 3 கிலோ வாங்கினா. ஆமாம் ஆமாம், 45 ருபீஸ்க்கு நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. பச்சை மிளகா அவ்வளோ யூஸ் ஆகாது, ஆனால் இந்த லூஸுங்க ஆஃபர்னால் வாங்கிடுவாங்க சார். பச்சை மிளகா இல்லை, வெறும் நீங்கள் பூண்டு உடைய மேலே அதை உரிக்கிறோம்ல, அதை வச்சு விற்றா கூட வாங்குவாங்க. ஆஃபர்னு சொல்லக்கூடாது சார், ஏன்னு வாய் பிறந்துன்னு வந்துடுவாங்க. எனக்கு இருக்கிற திறமைக்கு இந்த ஆஃபீஸில் மேனேஜராக போட்டிருக்கீங்க, எப்படி பணம் வருது மட்டும் பாருங்கள் சார். திருப்பியெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், ஓகே சார், ரைட் சார், ரைட் சார், தேங்க்யூ சார். இல்லை வெட்டியாக பேசலை சார், என்கிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான். ப்ரமோஷன் எதிர்பார்த்துலாம் நான் ஏன் பேசுகிறேன், அது தானே ஒரு. ஆமாம் 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 சார், வாய் மூட அங்கேயா என்னையா என்னையா, ஓகே தேங்க்யூ சார, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ஆ ஆ தேங்க்யூ சார, சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் தான். பார்த்திபன் சார், அந்த ஃபேமிலியை ஒவ்வொருத்தராக அனுப்பி, இப்போ திட்டிட்டு போனவரை பார்த்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியாக உள்ளே அனுப்புங்க. எங்கே சார் ஒவ்வொரு ஃபேமிலியாக அனுப்புறது, வெளியில் யாருமே இல்லையே. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல, அவன் வந்து லபா தீபா என்ன பிடிச்சி கத்திட்டு போகிறான் சார். அவன் ஒன்றுமே புரியல, வந்தவங்கெல்லாம் கூட்டம் கலைஞ்சு போச்சு, யாருமே இல்லை இப்போ. அப்படியா? ஆமாம் சார். இப்போ பார்க்கும் போதே பவ்யமா ஏமாளித்தனமா இருந்தாங்கன்னா உள்ள அனுப்பு. ஒரு மாதிரி கரடும் குருடா இருந்தா சார் பிஸி, உங்க ஆஃபர் நாளைக்குன்னு சொல்லி அமிச்சிரு. சரிங்க சார், சரியா? நீங்க சொன்னது அப்படியே போய் பாக்குறேன், எந்த மூஞ்சி பவ்யமா இருக்குதோ அந்த மூஞ்ச பார்த்து கரெக்டா வெளிச்சுன்னு வந்துடுறேன். என்னன்னா, இனிமேல் பேக் கதவு இருக்குல்ல அந்த பக்கமா வெளியே அனுப்பு, இந்த கதவு அனுப்பாத சார். முன்னாடி நான் இருக்கேன், பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் அனுப்பணும் சார். அதை அனுப்புறப்பா, அந்த எழுத்து எழுத்து பேசுவியா? இல்ல சார், சொல்றேன், வந்தாங்கல்ல கரெக்ட் பண்ணி அனுப்பணும்ல, அதுக்காக சொல்றேன். இப்ப போயிட்டு எப்படி கூட்டின்னு வரணும் மட்டும் பாருங்க. நீ அனுப்பி வைக்கும் போது எனக்கு சார் வராங்கன்னு, அப்ப நான் பிஸியா இருக்க மாதிரியே காமிப்பேன். சார் வராங்கன்னு ஒரு வார்த்தை இன்ட்டு, சார் வராங்கல்ல, சார் வராங்க, சார் என்ன வராங்க, ஓகே, எப்படி குரல் கொடுக்கணும் மட்டும் பாருங்க. சார் வராங்க, அது மாதிரி சொல்லு. இப்போ இப்போ போயிட்டு அனுப்புற பாருங்க சார். இப்போ நம்ம ஆபீஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. நான் மேனேஜரா, இவன் மேனேஜரா? சார் ரெண்டு பேர் வராங்க சார். என்ன பண்ணலாம் இப்போ, எதை பண்ண நம்புவானுங்க? எதுக்காக நம்ம எதுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறோம், அவங்க யூஸ் பண்ணணும், நம்ம நேம் தெரியணும். யார் தருவா? பெத்த பிள்ளை கூட செய்கிறதில்ல, அண்ணன் தம்பிங்க செய்கிறதில்ல. ஒரு கன்சனுக்கு என்ன சார் தலையெழுத்து? 80,000 ரூபாய் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோமே, சும்மாவா? பத்தியா நான் சொல்ல கொடுப்போமா? பெத்த பிள்ளைக்கு செய்யறதில்ல, அண்ணனுக்கு செய்து இவன் எப்படி நம்ம? ஆமாம் சார், நம்ம வந்து அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் சார். கொஞ்சம் உட்காருங்க. உங்கள் பேர் சார்? உங்கள் பேர்? ஓகே சார், நான் கஸ்டமரை பார்த்துட்டு வந்தேன். தேங்க்யூ சார். இவன் லூஸா எப்படி? இப்போ என்னன்னா, உங்கள் மிஸ்ஸஸ்ஸு எங்கள் ஷாப்பில் போய் வாங்கியிருக்காங்க மிளகா, பச்சை மிளகா. நோ 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 நோ, பச்சை மிளகா க்ரீன் சில்லி. ஏன் பச்சை மிளகானா ஒத்துக்க மாட்டீங்களா சார்? அதுதான் சார் பச்சை. எப்படி நீங்கள் கான்சியஸில் இருக்கீங்களா, அன்கான்சியஸில் இருக்கீங்களா? மென்டல் நினச்சிங்கிறீங்களா? சி சார், முகமே தெரியுதே சார். இல்லைன்ட்டு அதுதான் அதுதான் அது நான் பேசுகிறேம்மா. இப்போ என்னன்னா, இவங்க வந்து வெரி லக்கி பர்சன் இன் தி வேர்ல்டு. பச்சை மிளகா வாங்குறதுக்கு வேற லக்கி. ஆமா, எப்படி சார் ஒரு 80,000 ரூபாய் பரிசு கொடுத்துனா எல்லாருக்கும் விழுமா? அததான் நானும். 1342 பேர் வாங்கியிருக்கான் பச்சை மிளகா. எவ்வளோ? ஒரு நாள் இல்லையா? ஒரு நாள் இல்லை, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா 1342. சரி, அவ்வளோ பேர் வாங்கி வெறும் 42 பேருக்கு தான் தரணும் முடிவு பண்ணும். நீங்களே? ஆமா, எல்லாரும் கொடுக்க முடியாதுல்ல. 42ல லக்கி நம்பர் அவங்க நம்பர். என்ன நம்பர் சொல்லுங்க, அவங்க நம்பர். உழுதுல எதுக்கு வெறும் லிஸ்ட் தான் சார் வரும்.
நம்பர் வராது. இல்ல 2345 ஃபோன் நம்பர் சொல்றீங்க. ஆமாமா ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க சார், அது லக்கி நம்பர் விழுந்திருக்கு. அப்போ திஸ் பர்சன் இஸ் வெரி லக்கி இன் ஃபேமிலி. இப்போ என்னன்னா உங்களுக்கான அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் படிச்சிடறேன், என்னென்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். 80,000 நாங்களே டிசைட் பண்ணுறது சார், இல்லை என்னென்ன இருக்குது அதெல்லாம் நாங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் ஓகே பண்ண நான் டிக் பண்ணிப்பேன். பச்சை மிளகா வாங்கினால உண்மை இதுக்கு பார்ப்போம். இப்போ ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் இருக்குது, சிங்கிள் பர்னர், டபுள் பர்னர், த்ரீ பர்னர். இருங்க சார், ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு வரேன். நீங்கள் நான் ஒரு டியூன் போடுறேன், பாடுறீங்களா? என்ன சார் டக்குனு சொல்லுங்கள் சார், சிங்கிள் பர்னர் பாடுற மாதிரி பர்னர் சார், அது அதான் பாடுற மாதிரியே இருக்கு. இந்த சரி, இப்போ சிங்கிள் பர்னர், டபுள் பர்னர், த்ரீ ஃபோர் ஃபோர், இது எந்த பர்னர் உங்களுக்கு வேணும்? எது வேணும்? த்ரீ பர்னர். ஏன்னா நீ அவங்களும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து பாடுவோப்பில் இருக்கு. சரி, மூணு பர்னர். மூணு பர்னர்னா மூணு மூணு பர்னர் அதான் மூணு பர்னர் மூணு பர்னர் ஸ்டவ். ஓகேவா, ரைட். இப்போ உங்களுக்கு அடுத்ததாக மைக்ரோவேவ் ஓவன், ஆட்டோமேட்டிக் இருக்கு, மேனுவல் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. மிஷின் இஸ் யூசிங் த மேலிஸ் அதெல்லாம் டெமோ பண்ணுறவங்க பண்ணி காமிச்சுட்டு கொடுங்க. மேனுவலாக வேணுமா ஆட்டோமேட்டிக் வேணுமா நீங்கள் சொல்லாதீங்க. ஆட்டோமேட்டிக் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக் போடுங்க சார். ஆமாம், ஆட்டோமேட்டிக்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே போ, அதுவே வேலை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக் கேட்டிருக்கீங்க, தட்ஸ் குட், வெரி குட். இதுக்கப்புறம் சார், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எந்த சைஸ்? 150 லிட்டர்ஸ், 165, 185, டபுள் டோர், டீப்ராஸ். டீப்ராஸ்னா தானாக வந்து தண்ணி ஐஸ் ஆகி தானாக மெல்ட் ஆகி தானாக அது ஆகும், அதுவே எல்லாமே ஆகும். அதுவே எல்லாமே ஆகும். ஆமாம், அதே சொல்லிடுங்களா? எது தான் அப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, அது என்னன்னு கூட தெரியல. அது வேணா வாங்குற பெருசா வாங்கிடுவோமே. ஆமா, அதுதான் ஒரு பெரிய மனசு வேணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். சரி, அது டபுள் டோர் டீப் ஃப்ராசர். டீப் ஃப்ரீசரா ஃப்ராசரா சார்? அது நாங்க ஃப்ராசர்னு நீங்க ஃப்ரீசர்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரீசரா பாடம் எடுக்க தேவையில்ல சார், நீங்க அது அப்படியே அதை கேக்குறீங்க. பாடம் எடுக்க தேவையில்ல, கேட்க தேவையில்ல. டக்கு டக்கு எனக்கு வந்து நிறைய பேர் நிறைய இருக்கு கமிட்மெண்ட். நான் வரும்போது நான் அதான் கமிட்மெண்ட் இருக்குன்னு ஆள் இருக்காங்க சொன்னா அதான் ஓகே. நீங்க ஏன் புரியாம லூஸ் மாதிரி பேசுறீங்க? இல்ல இல்ல, நீங்க வந்தவனே வேலைய முடிச்சு போணும் சார். அதுதான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் தான் நாட் ஏ ஒன்லி ஒன் பர்சன். டபுள் டோர் ஃப்ரீசர் போடுங்க. கம்மனி இருங்க. சரி, இது அவ்வளவுதானே? 80,000 வந்துருச்சா? இன்னும் இருக்கா? இன்னொன்று இருக்குது சார். ஆ, சொல்லுங்கள். ஹார்ட் பேக். அது ஹார்ட் பேக்னா கழுத்து வலிக்கெலாம் கையில் வச்சுப்பாங்க அப்படி. அதெல்லாம் ஹார்ட் பேக். அது ஹார்ட் பேக். அது என்ன, அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஹார்ட் பேக்னா சாப்பாடு போட்டு மூடி வைக்கிறதுல அது ஹார்ட் பேக். ஓ, ஹார்ட் பாக்ஸ் மாதிரி. இப்போ பேக் ஹார்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஹார்ட் பேக். யூ நோ தட் ஹார்ட் பேக் சர்ச் எ ஹீட் ஃபுட் ஆன் எனி ஒன். ஹார்ட் பேக்ன்றது கையில் பிடிச்சி பையில் போகிற மாதிரி இருக்குமா? அது ட்ராவல் பேக். இப்போ நீங்கள் ஹார்ட் பேக்ன்றது வீட்டில் இவ்வளோ பெரிய குண்டான்ல உங்கள் பொண்டாட்டி சமைச்சு கொதி கொதி, உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஒய்ஃப் சமைச்சிட்டு உங்களுக்கு கொதி கொதிக்கும் மூஞ்சில் உங்களுக்கு போட முடியல வச்சிங்களேன், செஞ்சு இதில் கொட்டி மூடி வச்சா நீ 10:30 வந்து தொலை, 12 வா, 1 வா, எழுப்பாத, அப்படி சூடாகவே போட்டு சாப்பிடலாம். அதுக்கு பேர் ஹார்ட் பேக்கா? ஹார்ட் பேக். ஏண்டி இவ்வளோ நாளாக நம்ம எல்லாமே ஹார்ட் பாக்ஸ்ன்னு தானே சொல்லி வளர்ந்துக்கிறோம். சரி, அது அது எத்தனை அளவு இதாக இருக்காங்க? 3 லிட்டர்ஸ் இருக்கு. தண்ணி ஊற்றி வைக்க போகிறதில்ல சார், சாப்பாடு அதுவும் லிட்டர் கணக்கு தான். 3 லிட்டர், 4 லிட்டர்ஸ். ஆமாம். ஓ, 4 வரைக்கும் தரீங்களா? 4 வரைக்கும் தரோம். எது சொல்லிடுங்க. 4 லிட்டர்ஸ், வெரி குட். ஆனால் இதுக்கு பணம் கட்டணும், அது வரைக்கும் தான் உங்களுக்கு 80,000. அப்போ ஏன் இது கேட்குறீங்க? சொல்ல வேண்டியதுங்க ஃப்ரீயாக கொடுத்து ஓகே வாங்கி சார், சைன் பண்ணுங்க நீங்களும் உங்கள் மிஸ்ஸஸும். ஆ ஓகே, அவங்க சைன் பண்ணுமா? அவங்க லட்சுமி கடாசியமாக இல்லை சார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். விடுங்க, செம்மையாக இருக்காங்க சார் அவங்க. விடுங்க விடுங்க, நல்ல கலர் சார் அவங்க. சார் கலர் இல்லைன்றீங்களா நீங்கள்? இல்லை, எங்கள் மாமனார் இன்ஸ்பெக்டராக தான் இருக்கார், பார்த்துங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? எம்டிக்கா இருக்கா? ஆ, போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டரா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருங்க, ஒரு 2 நிமிஷம் ஸ்கேன் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டே இருங்க, அதை வந்துடுறேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு உடனே வந்துடுறேன். வந்துடும்ல அந்த எல்லாமே வந்துடும் சார். இப்போ ஸ்கேன் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் ஆனவுன்னே அவங்க அப்ரூவல் பண்ணிவிட்டு ஜிஎம்மு பிஎம்மு ரெண்டு பேருக்கும். ஆமாம் சார்,
ஓ பிரான்ச் மேனேஜர் ஆமா சார் அவங்க எல்லாமே எனக்கு அனுப்புவாங்க ஓகே ஓகே அது பிஎம் நீங்க சொல்றது பிஎம் ஏன் குழப்பறீங்க என்ன போன் புடிச்சா அவரு அப்படின்னு கேட்க நான் போயிட்டு டக்குன்னு ஸ்கேன் பண்ணி டபால்னு வந்துடுவேன் டக்குன்னு வந்து கொடுப்பேன் பக்குன்னு வாங்கிட்டு போயிடணும் பூச்சி மாதிரிங்க என்ன பாட்டை பாடிட்டாங்க இப்படி இப்படி பண்ணியிருந்தேன் அவனை பார்த்தாவே பாதி இதுவாக குழப்பமாகவே இருக்குது ஆனால் ஒன்று பச்சை மிளகா வாங்கி இப்படி ப்ரைஸ் வருதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது ஏதோ சொன்னது வரைக்கும் ஓகே வாங்குறோம் டெமோ மாதிரி வச்சிருப்போம்னு சைன் பண்ணி கொடுத்தீங்க இதில் எந்த மாற்றம் வந்து அதுக்கு தான் சைன் பண்ணீங்க இப்போ அதில் எதனா குறைபாடு வந்தால் நீங்கள் என்ன வேணாலும் லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் 6 months ஜெயிலையும் போடலாம் இல்லை எங்கள் வீட்டில் இருந்து எதை வேணாலும் தூக்கி போகலான்னு எழுதி கொடுத்துருக்கீங்க எதுக்கு அதெல்லாம் தானே போட்டு ரூல்ஸில் போட்டுருந்தோம் அதெல்லாம் சைன் பண்ணீங்க விடுங்க சார் அதெல்லாம் நடக்காது சார் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க சரி விடுங்க சார் க்ளீனாக வச்சுப்பாங்க சார் அவங்க அதை விடுங்க ஓகே ரைட் இப்போ 10,000 rupees டக்குன்னு கட்டுங்க எதுக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு அமிச்சிட்டேன் அமிச்சிட்டிங்க ரைட்டு கிஃப்ட்டும் தானே சொன்னீங்க எதுவும் பணம் வாங்க மாட்டீங்க எதுக்கு இப்போ பணம் உங்களுக்கு புரியலையா இல்லை எனக்கும் புரியல உனக்கு புரியுதா அவர் 10,000 rupees கேட்டுக்கிறார் புரியுதா உங்களுக்கு புரியல அதான் சார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இரு இரு அவர் பேசுவார் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் சார் அது என்னென்னா நான் 1 month வந்து பார்க்கும் போதெல்லாம் உங்கள் வீட்டில் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம் அதை யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்க வர்றதுக்காக ஒரு 10 ஓ திருப்பி கொடுத்துருவீங்க அது ரீஃபண்டபிள் ஃபார் தி மணி ஓ அப்படி சொல்லுங்க யூ நோ தட் சொந்தான் நம்பர் சொல்லுங்க 9884 1 2 இவ்வளோ நம்பர் வராதுங்க 4 numbers அது நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது சார் நீங்கள் நாங்களே தானே போடணும் நாங்களே போட்டுருவோம் சார் இதான் கார்டு திருப்பி கொடுத்துட போகிறேன் நானே எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்படியா அவ்வளோ நம்பிக்கைலாம் பேச இல்லை இல்லை 50,000 rupees கொடுக்குறீங்க உங்களுக்கு இதுதான் நான் அசிங்கப்படுத்த போகிறோமா எடுத்துட்டு போயிட்டு போகிறோமா சார் ரொம்ப அசிங்கம் பண்ணுறீங்க சார் பொறுக்குமா அது எடுமா சாரிம்மா இப்போ கொஞ்சம் கோவப்பட்டேன் உன் முகத்தை கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுமா பேசு நம்பர் சொல்லுங்க லேடிஸாக பிறக்க வேண்டிய போல இருக்கு அவனும் அழகான் இது 0000 ஒரு நம்பரை வைக்கக்கூடாதா எல்லாம் 0 போட்டு வச்சுருக்க யாரும் அதான் சார் போட மாட்டாங்க எல்லோரும் காமனாக இதை வைப்பாங்கன்றதுனால இது யாரும் கிடச்சா கூட போட மாட்டாங்க ஓகே ஓகே சார் ரைட் 10,000 இது ஆயிடுச்சு ஓகேம்மா உங்கள் ப்ரைஸ்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சு நான் கேட்கறதுக்கு மாட்டேன் பதில் சொல்கிறீங்களா ஓகே இப்போ 3 burner நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா இப்போ அந்த 3 burner இருக்குல்ல அது 3 ஒரே டைமில் நீங்கள் சமைக்கணும் வச்சுருக்கோம் டெமோவில் 3 சமைச்சிட்டு காமிச்சோடனே உங்களுக்கு அது அப்ரூவல் கொடுத்துருவோம் டக்குனு போய் சமைச்சிட்டு வாங்க 15 minutes உங்களுக்கான டைம் ஒன்று சாப்பாடு ஒன்று ரசம் ஒன்று சவுத் இந்தியன் இல்லையா ஒன்றுத்தில் சாம்பார் 3 டக்குன்னு செய்யுங்க எல்லாமே பொறுமையாக பொறுமையாக தான் செய்வா ஒன்று ஒன்றா கூட செய்துக்கிட்டு இல்லை பரவாயில்ல 20 minutes வாங்கி தரேன் ஒரு வேலைக்கு செய்யறதுக்கே நான் படாத போடப்பட்டிருக்கேன் இன்னும் நிறைய டிஷ் சொல்றாரு அதுல எப்படிங்க நான் சமைக்கிறேன் நீங்க சாப்பிட முடியுதா முதல்ல நான் செஞ்சு சாப்பாடு சாப்பிட முடியாது ஏங்க 3 ஒரே நேரத்தில் பண்ண மாட்டாங்க இல்லைன்னா இது தீஞ்சு போயிடும் இல்லை இது குழம்பு ரசம் ஆகக்கூடாது அதுதான் அதுதான் அது ஒவ்வொன்றா நாங்கள் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் சார் நீங்கள் 3 burner அதான் சார் 3 burner Why you ask to the 3 burner I will tell you my dear gentleman please yes. keep quiet and see 3 burner இருக்குல்ல சார் ஓகே முதல் பர்னரில் சமையல் சாதம் வெடித்து இறக்குனதுக்கு அப்புறம் அடுத்த 2nd burner சாம்பார் வச்சுக்க போகிறா லூசு பாயில் அதே பர்னரை இறக்கி வச்ச அப்புறம் காலியாக தானே இப்போ அதிலே செஞ்சானா ஏன் அடுத்த பர்னருக்கு போகிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு 3 burner சரி ஓகே ஓகே 3 burner வேணாம் சார் விட்டுருங்க அப்போ 1 burner கொடுத்து அமுச்சுட்டு அது நீங்கள் அப்ரூவல் வாங்கும் போது சொல்லிடணும் இப்போ பண்ண முடியாது சாரி நீங்கள் அப்ரூவல் வாங்கும் போதே சொல்லிடணும் சிங்கிள் நான் கேட்டேனா இல்லையா 1,000,000 4 இருக்குன்னு சாரி இப்போ தர முடியாது சார் கொஞ்சம் இருக்கு என்ன இப்போ 3 burner அது கிடையாது உங்களுக்கு நீங்கள் தான் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்களா யூஸ் பண்ணலாம் கூட
அது தர முடியாது சார், ஹெட் ஆஃபீஸர் அதான் கேட்கும். எனக்கு என்ன வந்து பார்த்தாங்கன்னா இவர் என்ன யாரும் சார் சிங்கிள் பர்னராக கொடுத்துருங்க. அப்படி தர முடியாது சார், நீங்கள் அப்போயே சொல்லியிருக்கணும் சார், சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் சிங்கிள் பர்னர் போதும்ட்டு. நீங்கள் கேட்டு அப்போயே சொல்லியிருக்கலாம் சார், மூணு பர்னர் சமைக்கணும்னு சார். நீங்கள் கேட்டதை நாங்கள் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணுறீங்களா, அந்த வீட்டில் பயன்படுத்தான்னு தெரியணும்ல. ஓகே ரைட், மைக்ரோவேவ் ஓவன் உங்களுக்கு சொல்லிக்கல, ஆட்டோமேட்டிக் கேட்டிருக்கீங்க. ஆமா, டக்குன்னு ஏழு வித ஃபுட் அங்கே டக்குன்னு செஞ்சு காட்டுங்க, உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் கொடுத்துருவோம். உள்ளே போங்க. கேக் பேக்கிங் பவுடர் இருக்கும், கேக் பவுடர் இருக்கும், பன் பவுடர் இருக்கும், இதில் எது பண்ணுறீங்களோ ஏழு ஐட்டம் நீங்கள் செய்யணும் டிஷ்ஷு. அது ஓரளவுக்கு என் பொண்ணாட்டி கொஞ்சம் வசதியாக வளர்ந்தவங்க இதெல்லாம் செய்ய தெரியாதுங்க. அப்போ அஞ்சு ஐட்டம் ஓகே, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சுக்கிறோங்க. ஏன்னா அது உள்ள மைக்ரோவேவ்லாம் வெளியே கடையில் பேக்கரில் போயிட்டு நீங்கள் கட்ட கோவம் வரும். எங்கள் ப்ராடக்ட் பேர் கெடுக்கிறதுக்கா, எங்கேயோ வாங்கி வந்து வைக்கிறதுக்கு, எதுக்கு நாங்கள் தரோம், எதுக்கே நாங்கள் தரோம். சாரி என்ன ரொம்ப கோவப்படுறோம் சார், மைக்ரோவேவில் நாங்கள் வாங்கிட்டு வந்து கூட வாங்கி வந்து வைக்கிறதுக்கு என்ன எதுக்குங்க, அது ஸ்டாண்டு போதும். மைக்ரோவேவ்ல தான் போய் சொல்லணுமா, வயிற்று சோர்ந்துருக்குறீங்க போதுமா, ரொம்ப பேசுறோமோ. அதாங்க நீங்கள் எங்கள் ப்ராடக்ட் ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, செய்ய தெரியுமா தெரியாதா சார். ஜென்டில்மேன் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, மைக்ரோவேவ்ங்கிறது செஞ்ச பொருளை உள்ள வைக்கிறதா இல்லை உள்ளவே செய்யறதுக்கா? அதுதானே நீங்கள் சொல்கிற தப்பாக இருக்குது, நாங்கள் வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கிறோன்ற ஏன் ஒத்துக்க, செஞ்ச பொருள் வச்சுக்கா சூடு பண்ணி தரது தானே சார். அப்போ அது என்ன இருக்கா இல்லையா? அது இருக்கு, நீங்க உள்ள செய்ய முடியுமா முடியாத மாதிரி செய்ய முடியாது சார், அதனால தான் இவ்வளவு பில்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி சார் அது சின்னதாவது கொடுங்க சார. அது நீங்க கேட்டது நான் முதல்லயே கேட்டேன், உங்க சாய்ஸ் கொடுத்தேன், ஹெட் ஆபீஸ்ல என்ன கேள்வி கேட்பாங்க, உங்க சாய் வந்தவங்களை நீ வலியுறுத்தி இது மாதிரி கொடுக்காதன்னு சொன்னதுனால தான் நான் உங்க சாய்ஸ்க்கு விட்டேன். ஆட்டோமேட்டிக்கா சார், தர முடியாதுங்க, என் வேலை போயிடுங்க. ஓகே, ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு கேட்டீங்கல்ல, இருக்கா இல்லையா தெளிவாக யோசனை பண்ணி சொல்லுங்க, நான் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். வீட்டில் ஃப்ரிட்ஜு இருக்கா இல்லையா? வெளியூர் போனதுனால இந்த மாவு அரைச்சிக்கிறதுலாம் கெட்டு போகிறது எங்கள் வீட்டில், அவங்க வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுங்க, கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, எங்கள் வீட்டில் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு எதிர்ப்பு போட்டுங்க, ஆனால் இப்போ நீங்கள் வந்து இறக்கும் போது அது இருக்காது சார். அதான் சொல்கிறேன், மேலிடத்தில் எனக்கு ரொம்ப கேவலமாக, அது மட்டும் ஃப்ரிட்ஜ் மட்டும் போதும். ஓகேம்மா, உங்கள் வீட்டில் எவ்வளோ இன்கம் சார், உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருது? ஏன் சார் என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி இப்போ கணக்கு எடுக்கிறது சார்? அந்த டீட்டெயில் ஃப்ரிட்ஜு கொடுத்துக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் வாங்கணும், எவ்வளோ சம்பளம், எவ்வளோம்மா அவருக்கு இவ்வளோ ரொம்ப பேசுகிறாருமா, நீ சொல்லுமா அழகாக இருக்க. 18,000. 18,000 ரூபாய் அவருடைய சேலரி. ஓகே, எவ்வளோ வாடகை? அது வந்து ஓகே, சீட் எவ்வளோ கட்டுறீங்க? சீட்லாம் கட்டுறது இல்லைங்க. இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க? அது ஒரு 2,300 போகும். 2,300. நாங்கள் நல்ல ஃபேமிலிங்க அது. ஓகே, வேற இதர செலவுகள், மருத்துவம், அதுக்கு எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வாங்கிடுவாரா? அது அது எவ்வளோ ஆகுது? அது அது ஒரு 2,000 போட்டுங்க, அதை எங்கள் மாமனார் கொடுக்குறாரு, அது ஆசையாக கொடுக்குறதுலாம் கூட இங்கே வந்து சொல்லிங்கன்னா. சரி கொடுங்க சார் ஃப்ரிட்ஜ். ஓகே சார், இப்போ உங்கள் கணக்கு படி பார்த்தா இதுக்கே 18,000 ரூபாய் மேலே போகுது. அது போதும், நாங்கள் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வாங்கி எதோ வைப்பேன், ஆப்பிள் 300 ரூபா, ஆரஞ்சு 200 ரூபா, எப்படி வாங்கி வைப்பேன்? சத்தியமாக நீ ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ண மாட்டேன், உனக்கு இதுவே அவங்க மாமனார் வீட்டிலேருந்து வாங்கி தராங்களாம், அதனால உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் தர முடியாது சார், ஃப்ரிட்ஜு எம்டியாக வச்சுக்கிறதுக்காக தரது, நாங்கள் தரது இல்லை சார். கிளம்புங்க, இது கிளம்புங்க சார். ஃப்ரிட்ஜும் தரது இல்லையா? எப்படி தர முடியும், நீ 18,000 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவே ஜாஸ்தி வருது, நீ என்ன வாங்கி வைப்பேன்? என்னதுப்பா ஒரு மண்ணும் கொடுக்க மாட்டாங்க, வை போனே.
அந்த 10,000 எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். கார்டு போய் டேமேஜ் போயிடுச்சு, அவங்க செக் பண்ணிட்டு தான் தருவாங்க. ஏன் அந்த ஐட்டம் வாங்கல, அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்பாங்க. நான் டெக்ஸ்ட் ரன் பண்ணோம், அதை பார்த்து வாங்கல, நாங்கள் வாங்கவே இல்லை. இப்போ வருமா வராதா? அது வர்றது கஷ்டம் தான். ஹெட் ஆஃபீஸ் அவங்க செக் பண்ணி இதை லீகலாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் கொடுப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு தான் அடிக்கிறேன். அடிங்க இன்ஸ்பெக்டர் சார். இங்கே ஒரு ஃப்ராடு கம்பெனி இருக்குது மாமா. நான் தான் பேசுகிறேன். ஃப்ராடு கம்பெனி இருக்குது. பச்சை மிளகா வாங்குறதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், 80,000 பொருள் கொடுன்னு சொல்லிட்டு 10,000 வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேறாங்க. பல்லு இழுச்சு வாங்கினது யாருன்னு கேட்பாங்க அவங்க. நாங்கள் லீகலாக பார்ப்போம் இது மாதிரிலாம் நிறைய. 45-45 ரூபாய்க்கு எவனா கொடுப்பானா? சரி மாமா, நீங்கள் வந்து பேசுங்க, எங்கிட்ட சட்டம் பேசுகிறாரு, நீங்கள் பேசுங்க. பார்த்து கூட்டுமோங்க அழகாக. அது எனக்கு தெரியும். மிஸ் பண்ணிட்டியம்மா, இவ்வளோ பெரிய ஆஃபர். போங்க சார், 10,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறேன் சார். ரொம்ப மாறி அடிக்க வச்சிட்டான் சார், லூசு மாதிரி தான் சார் ஆள். ஒய்ஃப் ஆனால் அழகா. ஆ சரி சார், நன்றி சார், தேங்க்யூ.